அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலுரையின் மீது மசூது செய்வது சம்பந்தமான ஒரு சட்டம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாதத்து அய்யாமின் வலையாலிஹின்ன லில் முஸாபிர், ஒரு பிரயாணி இருந்தால் மூன்று பகலும் மூன்று இரவுகளும் அவருக்கு மசூது, அதாவது தன்னுடைய காலுரையின் மீது மசூது செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள், அதை ஆக்கினார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்து முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்தார்னு சொன்னால், ஒருவர் பிரயாணியாக இருந்தால் அவர் மூன்று நாட்களுக்கு என்ன செய்யலாம், அதை கலட்டாமல் வந்து அவர் வந்து ஏதாவது உபாதைகள் அதாவது மலசல கூடம் போன்றவற்றை பயன்படுத்தினாலும் அவருக்கு அந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஊரிலே தங்குகிற ஒருவர் பிரயாணம் அல்லாத ஒருவர் வந்து ஒரு நாள் வந்து அதை பயன்படுத்தலாம். அதாவது வந்து தன்னுடைய காலை வந்து கழுவிவிட்டு அந்த மசகை அணிந்து கொண்டால் அவர் வந்து அதை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதன் மேலே வந்து மசகு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை கண்டேன், எம் சஹு அலா லாஹிர ஹுஃபைஹி, தன்னுடைய இரண்டு சொக்ஸ் அதாவது காலுரையின் மீதும் மசகு செய்வதை நான் பார்த்தேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், எங்களுடைய அதாவது மஸ்கின் மீது அதாவது காலுரையின் மீது நாங்கள் மேலால் வந்து ஒவ்வொரு தடவை தடவினால் போதுமானது. சில இடங்களில் வந்து மூன்று தடவை தடவ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, அதுக்கு நாம் ஆதாரம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு தடவை தடவி கொண்டால் அது போதுமானதாக இருக்கும் என்றால் மசகுமா என்றுதான் வருகிறது. அதை தடவினார்கள், அந்த இரண்டு கால்களையும் மேற்பகுதியிலே தடவினார்கள் என்றுதான் வருகிறது. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மசகை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சில நேரங்களில் வந்து நாங்கள் அணிந்திருக்கின்ற அதாவது கால் அதாவது கால் அணி என்று சொல்லக்கூடிய அதாவது ஷூ என்று சொல்லக்கூடியது, இவைகள் கலட்ட முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும் அதிலும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மசூதியை செய்து கொள்ளலாம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. மசஹ அலா ஜௌரபைஹி ஒன் அலஹி என்று வருகிறது. நபி அவர்கள் வந்து தன்னுடைய காலுரையின் மீதும் தன்னுடைய பாதணி மீதும், அதே நேரத்தில் ஜௌரபைஹின்னு சொன்னால் இன்னொரு மேலால் அணிகின்ற ஒரு ஆடை, அதாவது காலுக்கு அணிகின்ற ஒரு ஆடை, அதிலும் வந்து மசூது செய்தார் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் விரும்பினால் சிரமமாக இருக்குமாக இருந்தால் அப்படி செய்து கொள்ளலாம், அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.